அஸ்லாம் வலைக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம், பன்னீர் 65 சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி நிறைய ஃப்ரை ரெசிபிஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் மட்டன் 65 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். ரொம்பவே நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சிக்கன் 65 விட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மட்டன் 65 ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த தடவை வந்து சிக்கன் பக்கமே வந்து போக மாட்டோம். ஸோ அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வீட்டில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து மட்டன் வந்து 200 grams ஆஃப் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி கழுவி இங்கே ஒரு பவுலில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 1 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களோட சுவைக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் 65 பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம், நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலரும் வரும், அதே போல் வெந்தும் இருக்கும். ஆனால் வந்து மட்டன் 65 வந்து கலர் மட்டும்தான் வரும், உள்ளே வந்து அவ்வளோக்கு வேகாது. ஸோ அதனால் நம்ம வந்து முதல்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூளோட அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை குக்கரில் ஒரு தடவை வேக வச்சிட போகிறோம். ஸோ வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம மசாலா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கலரும் வரும், அதே போல் நல்ல உள்ளவும் வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது வந்து பேஸ்ட் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு குக்கரில் நம்ம வந்து முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம இங்கே வச்சுருக்கிற மட்டன் துண்டுகள் நம்ம இதிலவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது லைட்டாக வந்து எண்ணெய் கூட நல்லா கம்பைன் பண்ணதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஜஸ்ட் இது வந்து மூழ்கிற அளவுக்கு, அந்த மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை வந்து வேக வைக்கணும். ஒரு குக்கர் மூடி வந்து போட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 whistles வர வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ணோன்னா தான் நம்மளுக்கு மட்டன் 65 ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் குக்கர் மூடி திறந்து காமிக்கிறேன். ஸோ மட்டன் துண்டுகள் எல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம இதை மட்டன் எல்லாம் தனியாக எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். இப்போது இதில் இருக்கிற இந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ரென்த்து தான், நம்ம இதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து சாதத்தில் நம்ம வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம மட்டன் துண்டுகள் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம மசாலா கோட் பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 teaspoon அளவுக்கு மிளகாய் தூள், 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 teaspoon அளவுக்கு எலுமிச்சைப்பழத்தோட சாறு நான் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். அந்த மட்டனை நல்லா கோட் பண்ணி கம்பைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் நான் வந்து 2-4 tablespoons அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கூடவே 2-3 tablespoons அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலருக்காக தான் நான் வந்து கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கம்பைன் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour போல் நான் இதை வந்து மேரினேஷனுக்கு வச்சிட போகிறேன். நம்ம மட்டனை வேக வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த மசாலா பண்ணும்போது நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து சேர்க்கலை, எனக்கு வந்து இதே உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வந்து மசாலா நல்லா கோட் ஆகி மேக்னேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே நான் வந்து ஒரு பேனில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக உள்ளேயும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து குக் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா இது வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது இதே ஆயிலில் நான் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து லைட்டாக இது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து மேலே சேர்த்து நம்ம வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லா அந்த கிறிஸ்பியான கறி லீவ்ஸ் கூட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நம்மளோட பொரிச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் லெமன் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது அந்த மட்டன் துண்டுகளை நீங்கள் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஜூஸியான கிறிஸ்பியான ஒரு மட்டன் 65 ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துட்ருக்கு, அதனால அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே.